கன்னட திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக வலம் வருபவர் புனித் ராஜ்குமார். ரசிகர்களால் பவர் ஸ்டார் என்று அன்போடு அழைக்கப்படுபவர். நடிகர், பாடகர், தயாரிப்பாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்று பல தளங்களில் தனது திறமையை பணி செய்து வந்தார். பல்வேறு வெற்றி படங்களை தனது ரசிகர்களுக்காக அர்ப்பணித்தார். இவருடைய நடிப்பில் இறுதியாக யுவரத்னா படம் மாபெரும் வெற்றியை பெற்றது. தற்போது ஜேம்ஸ் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இந்த நிலையில்தான் இன்று காலை புனித் ராஜ்குமார் தனது ஜிம்மில் தீவிர உடற்பயிற்சியை மேற்கொண்டு வந்தார். அப்போது திடீரென்று மாரடைப்பு அவருக்கு ஏற்பட்டு உள்ளது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக அவரை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் புனித் ராஜ்குமார் உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். மேலும் புனித் ராஜ்குமாரின் உடல் மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாகவும், அவரின் உடல்நிலையில் நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மருத்துவமனையின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து மருத்துவமனை வாசலில் புனித் ராஜ்குமாரின் ரசிகர்கள் குவிய தொடங்கிவிட்டார்கள். இதனைத் தொடர்ந்து அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டது. மேலும் கர்நாடக முதல்வர் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று புனித் ராஜ்குமாரின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருந்த புனித் ராஜ்குமாரின் உடல் மிகவும் கவலைக்கிடமாக மாறிய நிலையில் சில நிமிடங்களுக்கு முன்பு அவர் மரணமடைந்தார். புனித் ராஜ்குமாரின் இந்த திடீர் மரணம் அவரது ரசிகர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் புனித் ராஜ்குமாரின் மறைவுக்கு தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர்.